ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம சானிக் தி ஹெட்ஜாக் 2 மூவி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியாவில். அண்ட் மெயினாக இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தியெல்லாம் டப் வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வரதான் போகுது. ஆனால் தேட்டர் ரிலீஸ் பண்ணும் இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட ஒரு 2 hours ஆன மூவி அண்ட் படம் எப்படி இருக்குது ஃபுல் ரிவியூட எனிக்கோ வீடியோ நம்ம பார்த்துடலாம். அண்ட் நம்ம தமிழ் டப்பில் எப்போ பார்க்கலாம் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ டேட்டா வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம சானிக் 2 செகண்ட் பார்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1 அப்டேட் ஸ்டோரி கண்டினியூஷனாக தான் வரும். அண்ட் மெயினாகவே நம்ம சானிக் பார்த்து நம்ம கிரீன் ஹில்ஸில் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டு அண்ட் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு அது கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஸோ ஹீரோயிசமாக ட்ரை பண்ணுவார். ஸோ நிறைய பேரை காப்பாற்றுற மாதிரி. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலது நல்லதாக நடக்கும், சிலது சுத்தமாக நல்லா நடக்காது. ஸோ போர் அடிக்குது. அண்ட் அவரே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான மூமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அண்ட் அங்கே தான் திரும்ப நம்ம டாக்டர் ரோபாட்னி ரிட்டர்ன் ஆயிடுவார். ஸோ அவர் எப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கார் அதுவே செம்மையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட இப்போ நக்கிள்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நக்கிள் தான் பார்த்திங்கன்னா என் டைம் இப்போ மூவியில் ஒரு மெகா வில்லனான கேரக்டர். நம்ம சோனிக் மாதிரியே ஒரு சம்பவ பவர். அண்ட் இப்போ நம்ம டாக்டர் ரோபாட்னிங் அண்ட் நக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு சம பெரிய எம்ராய்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வந்து என்டையர் எல்லாத்தையும் அழிச்சிரும். அண்டு அது வந்து இப்போது தப்பான கைக்கு போகிற முன்னாடி நம்ம சானிக்கும் ப்ளஸ் அவங்க ஒரு சைட் கிக்கான ஒரு பார்ட்னர் இருக்காங்க டெய்ல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேர் எப்படி வந்து இந்த எம்ராய்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அது நக்கிள்ஸ் கைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து என்டையர் ஒரு ஜேர்னி ப்ளஸ் சானிக் வர்சஸ் நக்கிள்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்ம விஎஃபெக்ஸோட படத்தில் செம்ம கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக படத்தோட லைக் ஃபுல் யூ ரேடிங் தான் தந்திருக்காங்க. அதனால் இது வந்து என்டையர் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃபேமிலியோட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் கிட்ஸோட. அதனால் படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்குது. நல்லா ஃபன் அண்ட் காமெடியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன இப்போதைக்கு படம் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது தமிழ் டப்பில் வருமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தமிழ் டப்பில் வரதான் போகுது. அது ஸ்டார்டிங்லேருந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மேபி ஓடிடி ரிலீஸில் நம்ம தமிழ் டப்பிலெலாம் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி, அதான் ஒரு ஜேர்னி ஆட்டம் இருக்கும். அண்ட் அதையும் வந்து ஒரு ஃபுல்லாக பயங்கர விஷுவலாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம சானிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்த ஸ்பெஷல் பவர் அந்த சூப்பர் ஸ்பீடு தான். அண்ட் அந்த ஸ்பீடில் இருந்தால் அது எப்படி இருக்கணுமோ விஷுவல் அதெல்லாம் சம மாசாக தான் க்ரியேட் ஆயிருந்ததா. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி நம்ம டீசலில் அந்த ஃப்ளாஷ் இருக்கார் அவர் ஓடும்போது அவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம மார்வலில் கிக்ஸ்வில்லர் ஓடும்போது எல்லாத்தையும் ஸ்லோ மூவ் ஆக்கிட்டு இவர் மட்டும் நார்மலாக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட்னஸை டிஃப்ரெண்ட்டாக வந்து காமிப்பாங்க. அண்ட் நம்ம சானிக்கும் பார்த்தீங்கன்னா அவரு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்பீடில் எல்லாமே சம மாசாக தான் இருக்கு. ஸோ பை த வே இப்போ நக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் இன்னும் பவர்ஃபுல் நம்ம சானிக்கோட. அண்ட் அதுதான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த படத்தில் இருந்திருக்கு. ஆஸ் எ ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் சிம்பிளான ஸ்டோரி தான். அதுதான் ஒரு கான்செப்ட், இந்த எம்ராய்டில் யார் கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் இது தப்பான கைக்கு போதா இல்லை நம்ம ஹீரோ வந்து இதை வந்து சேவ் பண்ணிடுறாரா, அது நீங்கள் என்டைய மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் படத்தில் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி ஹியூமர்ஸ்லாம் நல்லபடியாக தான் இருக்கு. டெஃபினட்டாக உங்கள் கிட்ஸில் ஃபேமிலி பார்க்கறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டைன்மெண்டான மூவியாக மாறும். சானிக் 1 கூட பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஹிட் ஆயிருந்தது. அண்ட் அதனால் நம்ம லைக் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம தமிழ் டப்பிலெலாம் வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ சானிக் 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 45 days விண்டோஸோட தான் ரிலீஸ் ஆகும். டெஃபினட்டாக பேரமௌண்ட் ப்ளஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்ம இந்தியா கிடையாது. ஸோ இந்தியாவில் ரிலீஸ் ஆகணும்னா மேக்ஸிமம் நம்ம அமேசான் ப்ரைம் இல்லை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அண்ட் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லையும் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இப்போது படத்தை வந்து லைக் தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெறும் அவங்க இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் எ இங்கிலீஷ் ஆடியன்ஸ் லைக் இங்கிலீஷ் மூவிலாம் தேட்டர் நீங்கள் தேட்டரில் பார்க்க நல்லா இருந்தீங்கன்னா அகெயின் பாருங்கள். அதுவும் உங்கள் ஃபேமிலியோடு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல் அந்த கேட்டகரியான ஒரு மூவியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துலேருந்து ஆஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆஸ் எ ஸ்டோரி வைஸ் நிறைய கொஞ்சம் பிளாட் ட்விஸ்ட்டாக அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பிளெயின் அண்ட் சிம்பிள் தான் மாறி இருக்கா. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் நான் இந்த படத்தை வந்து ஒரு நார்மல் லீனியராக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் எப்போவுமே ஒரு படத்துக்கு வச்சுக்கூடாது தான். ஆனால் ஆஸ் எ விஷுவல் வைஸ் படத்தில் கொஞ்சம் நல்லபடியாக தான் கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த படம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே மாறி இருக்கு. இப்போது லைக் ஐஎம்டிபிலுக்கு 7 ratings வந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. அண்ட் ராட்டன் டொமேட்டோவில் 68% ஸ்கோரில் மெயின்டைன் ஆயிருக்கு. அண்ட் ப்ளே தமிழ்டப் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 6.5 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஸோ மெயினாகவே நம்ம இன்னும் தமிழ் டப்ளஸ் அந்த காமெடிஸ்லாம் இன்னும் சம மாசாக இருந்திருக்கும். ஸோ அதனால் லைக் இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் டெஃபினட்டாக நம்ம தமிழ் டப்பில் இன்னொரு வாட்டியும் பார்த்துடலாம். இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.
இதுதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ வீடியோ. அண்ட் நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தரீங்க அதை அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.